வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா. நான் உங்கள் பாண்டியன். இந்த மாலை நேரத்தில் எனது இனிய நண்பர்கள், உறவினர்கள், விலைமதிப்பு இல்லாத எனது வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் பற்றிய வீடியோ வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் மீடியா யூடியூப் சேனலில் வந்து நம்ம நிறையா வந்து பதிவேற்றம் செய்திருக்கோம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லைனா உலகமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு எல்லோரும் தள்ளப்பட்டிருக்கோம். கம்ப்யூட்டர் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம எதையும் சாதிக்கலாம். உலகையே நம்ம வந்து உள்ளங்கையில் பார்க்குற மாதிரி இந்த கம்ப்யூட்டர் வந்து இருந்ததுன்னா நிறைய விஷயங்களை வந்து பிள்ளைகள் படிப்பு விஷயத்துலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து சாதிச்சுக்க முடியும். சரி, அந்த கம்ப்யூட்டரில் வந்து வாங்குவதற்கு இன்றைக்கி எல்லாருமே வந்து சாத்தியம்தான். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் வீட்டில் தான் வந்து கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் வந்து சாதாரணமாக இன்றைக்கி எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ கம்ப்யூட்டர் வந்து என்ன மாதிரி கம்ப்யூட்டர் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி, ஸோ என்ன மாதிரி கம்ப்யூட்டர் எங்கிட்ட வந்து இன்றைக்கி விற்பனைக்கு இருக்குங்கிறத பற்றி நான் வந்து ஜென்ரலாக ஒரு வீடியோ இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து சிபியூ நிறையா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சிபியூ பற்றி நம்ம போட்டிருக்கோம், கம்ப்யூட்டர் சிபியூ. ஸோ டெல் கம்ப்யூட்டர், டெல் ஆப்டிப்ளக்ஸ் 780 மாடல். இந்த கம்ப்யூட்டரை ஃபுல் செட் என்ன கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே கடந்த வீடியோவில் போட்டிருந்தோம், 8500 கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இதை ப்ராசஸர் பார்த்திங்கன்னா கோர் டுடியோ ப்ராசஸர் வரும், 2GB ரேம் வரும். ஹார்ட் டிஸ்க் வந்து இதில் வந்து 500GB இருக்குது. ஸோ வேணுன்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூட 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிபியூ இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா டெல் ஆப்டிப்ளக்ஸில் 790 அப்படின்னு ஒரு சிபி இருக்குது, டெல் ஆப்டிப்ளக்ஸ் 790. இது பார்த்திங்கன்னா SFF டைப் சிபியூன்னு பேர், SFF ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர். SFFனா ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் சிபியூ. டெல் ஆப்டிப்ளக்ஸு 790 சிபியூ. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக உங்களுக்கு இந்த டிஸ்பிளே காமிக்கிறேன் பாருங்கள். பேலன்ஸ் அப்புறம் வந்து மீதி வந்து பக்கத்தில் ஒரு சிபி இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா லெனவோ கம்ப்யூட்டர்னு பேர். ஸோ லெனவோ வந்து லெனவோ திங் சென்டர் பிசின்னு பேர், லெனவோ திங் சென்டர் M93 கம்ப்யூட்டர்னு பேர். இது கோர்ட்டுடைய ப்ராசஸர் சொன்னேன். அதுபோல் வந்து இது வந்து கோர் i5 வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர் சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோர் i7 கான்ஃபிகரேஷன். ஸோ ஹையர் எண்ட் மாடல். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் எஜுகேஷன் பர்பஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டெல் ஆப்டிக்ளாக் 780 மிஷின் வாங்கிக்கலாம். அதுபோக வந்து ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட், ஒரு டிசைனிங், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இது மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கோர் i5 கான்ஃபிகரேஷனில் செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த்து ஜென்ரேஷன் வரைக்கும் சிபியூ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி கம்ப்யூட்டர் வாங்கிக்கலாம். அதுபோல் இன்னும் கொஞ்சம் ஹையண்டாக ஒரு டெவலப்மெண்ட் கிராஃபிக்ஸ் கார்டோட வேணும், கேம்ஸ் டெவலப்மெண்ட்டு, ஒரு அனிமேஷன் நான் படிக்கிறேன், ஒரு மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன், இது மாதிரி சாலிட் ஒர்க்கு, ஆட்டோகேடு, இது மாதிரியான எல்லா விதமான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், கொஞ்சம் ஹையர் கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படின்னா இது மாதிரியான கம்ப்யூட்டர் நம்மகிட்ட லெனவோ திங் சென்டர் கோர் i7 கம்ப்யூட்டர் சிபியூ நம்மகிட்ட கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். இது உதாரணத்துக்கு டெல் ஆப்டிப்ளக்ஸ் 790 கம்ப்யூட்டரோட கான்ஃபிகரேஷன் நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டெல் ஆப்டிப்ளக்ஸு 790 கம்ப்யூட்டர், அதனால் கோர் i5 கான்ஃபிகரேஷன். அதனால் கோர் i5ன்னு பார்த்தீங்கன்னா கோர் i5 3.10 GHz ப்ராசஸர் வரும். இன்ஸ்டால் மெமரி வந்து 4GB இருக்குது. ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா இன்னும் ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். காரணம் எப்படின்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், இது கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஹேண்ட் காம்பாக்ட் சிபியூ. இல்லை பார்த்தோம்னா ஸோ ஹார்ட் டிஸ்க் உள்ள இருக்குது, இது டிவிடி ரைட்டர் இருக்குது. இந்த டிவிடி ரைட்டர் டைப் பார்த்தீங்கன்னா லேப்டாப் டைப் டிவிடி ரைட்டர், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். நம்ம லேப்டாப்லாம் வைக்கல அதோட அதே மாதிரி அதோட அதுக்கு லேப்டாப்பில் உள்ள டிவிடி தான் வந்து இதுலேயும் போட்டிருக்காங்க. ஸோ லேப்டாப் டிவிடி டைப்பில் இந்த டிவிடி ரைட்டர் இருக்கும், சிம்பிளாக. ஸோ ப்ராசஸர் கோர் i5, இதில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போட்டுக்கலாம். ஸோ கிராஃபிக் 8GB ஸ்லாட்டில் கிராஃபிக்ஸ் கார்டு வேணுங்கிறவங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டில் போட்டுக்கலாம், ஸ்லாட் இருக்குது. அதுபோக வந்து இது வந்து 4GB ரேம், இதில் 500GB ஆர்டிஸ்க் இருக்குது. அதுபோக வந்து அடிஷ்னலாக இதில் நம்ம வந்து ரேம் ஸ்லாட்டு 4 இருக்குது. இந்த ரேம் ஸ்லாட்டில் நம்ம வந்து ஏற்கனவே இப்போ வந்து 4GB இருக்குது. இன்னும் வேணால் அடிஷ்னல் 4x4x4x போட்டுக்கலாம். ஸோ வந்து 4 ஸ்லாட்டில் வந்து நாங்கள் 16GB வந்து ரேம் வந்து நம்ம இதில் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ 16GB இல்லை 8 GB போட்டிங்கன்னா கூட 4x8 32GB இதில் ரேம் இதில் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அவசியம் தேவை உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த ரேம் அப்கிரேட் பண்ண போதும். ஸோ நார்மல் பேசிக் யூஸுக்கு 4GB ரேம், 500GB ஹார்டிஸ்க்கு போதுமானது. ஸோ இது ஒரு அற்புதமான சிபியூ இருக்குது, டெல் ஆப்டிப்ளக்ஸில் 780 சிபியூ. ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். லெனவோ திங் சென்டர், நான் நிறைய டிசைனிங் பண்ணுவேன், நிறைய கேம்ஸ் டெவலப் பண்ணுவேன், நிறைய அனிமேஷன் பண்ணுவேன், எனக்கு நிறைய வந்து கூகுளில் நான் நிறைய அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது லெனவோ திங் சென்டர் டவர் டைப் சிபியூன்னு பேர். ஸோ இது SFF டைப் சிபியூ, இது மாதிரி குட்டியாக இருக்கும். இது வந்து டவர் டைப் சிபியூ,
இது பெட் டைப் சிபியு. ஸோ இதுலேயுமே வந்து பெட் டைப் சிபி இருக்குது. ஸோ இதை பார்க்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இதோட என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்தோம்னா ரொம்ப எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். லெனோவா கம்ப்யூட்டர், அழகான எஸ்எம்பிஎஸ்ஸு, 1000 வாட் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. ப்ராசஸர் ஃபேன் ப்ராசஸர் i5 ப்ராசஸ் i7 ப்ராசஸர் சாரி i7 ப்ராசஸர். அதுக்கு ஒரு ரேர் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அது போல் பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட்டு 1, 2, 3, 4. ஸோ 4 ஸ்லாட் இருக்குது. ஸோ 4 ஸ்லாட்டில் வந்து இப்போ வந்து சிங்கிள் 8 GB இருக்குதுல்ல. ஸோ 4 ஸ்லாட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுமாதிரி சிங்கிள் 8 GB ரேம் போட்டிருக்காங்க. ஸோ 4 ஸ்லாட்டு i7 இந்த கம்ப்யூட்டரில் சிங்கிள் 8 GB ரேம் போட்டிருக்காங்க. இன்னும் இது போல் வந்து 3 ஸ்லாட் காலியாக இருக்குது. 1, 2, 3 ஸ்லாட் காலியாக இருக்குது. ஸோ 4 to 32 GB ரேம் இதில் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி 4 GB ரேம் 4 GB போட்டால் கூட 16 GB நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். ஸோ அதுமாதிரி வந்து ரேம் வந்து இதில் போட்டுக்கலாம். அதுபோல் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, இதில் ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 500 GB டிஃபால்ட்டாக போட்டுருக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 TB, 3 TB, 4 TB வரைக்கும் கூட நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். சர்வலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் கூட போட்டு இந்த கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் ஒரு சர்வராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சர்வர் அப்ளிகேஷன் கூட இது வந்து இந்த சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணும். நார்மலாக வந்து நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷன் போட்டு இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். அதுபோல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 20 செட் கம்ப்யூட்டர் இருக்குது. எங்கள்கிட்ட ஒரு பிபியூ கம்பெனி இருக்குது. நான் 20 செட் கம்ப்யூட்டர், இந்த 20 செட் கம்ப்யூட்டருக்கும் நான் வந்து ஒரு சர்வர் வேணும் அப்படின்னா கூட இந்த கம்ப்யூட்டர்லேயே நம்ம வந்து சர்வர் சாஃப்ட்வேர் சர்வர் இங்கே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ண முடியும். அதுபோல் இன்னொரு ஆப்ஷன், இந்த டவர் டைப் சிஸ்டம்னால என்ன ஒரு ஆப்ஷன்னா, உதாரணத்துக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம நார்மல் வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் இதில் போட்டுக்கலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது. இந்த ஸ்லாட் என்ன அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் போடுறது தான். அது இங்கே ஒரு ஸ்லாட் ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட் இருக்குது, போட்டுக்கலாம். சப்போஸ் அடிஷ்னலாக ஹார்ட் டிஸ்க் போடணும், எனக்கு 2 ஹார்ட் டிஸ்க் போடணும், ஒன்று வந்து மாஸ்டர் வேணும், ஒன்று சிலவே வேணும், ஒன்றில் வந்து ஓஎஸ் இருக்கணும், எனக்கு வந்து எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் வேணால் கூட எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் கூட நம்ம வந்து இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இங்கே ஸ்லாட் இருக்குது, 1, 2, 3 இங்கே ஸ்லாட் இருக்குது, போட்டுக்க முடியும். அதுபோல் வந்து இங்கே நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு 2 TB இல்லை 3 TB இல்லை 1 TB ஹார்ட் டிஸ்க்கோ போட்டுக்க முடியும். ஸோ அதில் வந்து இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா இங்கே பிசிஐ கார்டு இருக்குது. ஸோ பிசிஐ கம்பெனியில் எதாவது பயன்படுத்தணும் அப்படின்னா பிசிஐ எக்ஸ்பிரஸ் கார்டு வேணும் அப்படின்னா இங்கே பிசிஐ ஸ்லாட் போட்டுக்க முடியும். அதுபோல் வந்து கிராபிஸ் கார்டு ஸ்லாட் இருக்குது. கிராபிஸ் கார்டில் 1 GB 2 GB இதுமாரி வந்து கிராபிஸ் கார்டு கிடைக்கும். கிராபிஸ் கார்டும் போட்டுக்கலாம். இது இன்டெல் ஹெச்டி கிராபிக்ஸ் மாதிரி போடுதான். ஸோ வந்து கிராபிஸ் கார்டும் இதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான சிபியு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதை நம்ம வந்து இந்த சேனலில் நம்ம போட்டு நம்ம மக்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த மாதிரியான கம்ப்யூட்டர், உதாரணத்துக்கு இந்த மாதிரியான கம்ப்யூட்டர், இப்படி ஒரு மானிட்டர், சப்போஸ் இந்த மாதிரி ஒரு மானிட்டர், ஒரு கம்ப்யூட்டர் நம்மக்கிட்ட வந்து ஃபுல் செட்டப் கம்ப்யூட்டர் நம்ம வந்து உதாரணத்துக்கு இது மாதிரி i7 ப்ராசஸ் நம்ம வாங்க போனோம் அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 48,000 ஒரு 55,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த சிபி ப்ராசஸர் மட்டுமே பார்த்திங்கன்னா 15,000 to 18,000 மேலே வந்து i7 ப்ராசஸர் இன்றைக்கி வந்து கிடைக்குது. ஸோ ஃபுல் செட் கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு 22,500 ஒரு மானிட்டர், ஒரு கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம பிஸ்னஸ் மீடியா நம்ம நேயர்களுக்காக வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபரில் வந்து இந்த கம்ப்யூட்டர் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன விலையில கொடுக்குறேன், இந்த கம்ப்யூட்டரோட என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் கொடுக்குறேன், ஸோ இதெல்லாம் எப்படி கொடுக்குறங்கிறத இந்த பிஸ்னஸ் மீடியா நம்மளுடைய யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டீட்டெயிலில் விவரமாக பதிவு செய்கிறேன். நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் நம்ம கொடுக்குறது இது மாதிரி பிராண்டட் கீபோர்டு மவுஸ் தான் கொடுக்குறோம். ரொம்ப லைட் யூஸ் ஆகும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது மாதிரி வந்து கீபோர்டு மவுஸ்லாம் பார்த்திங்கன்னா புதுசாகவே இருக்கும், லைட் ரொம்ப லைட் யூஸ். இந்த கம்ப்யூட்டர் வாங்கும்போது செட்டாக இந்த மட்டும் கீபோர்டு மவுஸ் கிடைக்கும். ஸோ இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறவங்க சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை காண்டக்ட் பண்ணிங்கன்னா பார்சல் சர்வீஸ் வழியாக அந்த கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் சப்போர்ட் பண்ணால், விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, இன்றைக்கி வந்து வரப்போகிற விண்டோஸ் 11 வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதில் விண்டோஸ் வந்து ஃப்ரீ லோட் பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் கொடுத்துருவோம். அதுபோக பேசிக் சாஃப்ட்வேர், விஎல்சி பிளேயர், கூகுள் ப்ரோம், அடோ பிளேயர், இப்போ வந்து பேசிக்ஸ் மற்ற கஸ்டமர்களுக்கு தேவையான ஏதாவது டிசைனிங் சாஃப்ட்வேர்னு டிசைனிங் சாஃப்ட்வேர் எல்லா விதமான அப்ளிகேஷனும் உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு நாங்களே ஃப்ரீயாகவே லோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ நன்றி. இதுவரை எனக்கு வியாபாரத்துக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து பிஸ்னஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.